அண்ணாத்தே படத்தினுடைய செகண்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். அதாவது அண்ணாத்தே படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த மயக்கமே இன்னும் தீரல, அதற்கு பிறகு மோஷன் பிக்சர் வந்ததுங்க. வரதுக்கு முன்னாடியே மூணு ப்ரோமோ நம்மளை திணற திணற அடித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷத்தில் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்திருக்கும் போது அந்த அண்ணாத்தே எனக்குலாம் நான் வந்து 100 டைமுக்கு மேலே பார்த்துட்டேங்க. அண்ணாத்தே மோஷன் பிக்சர் முடியல, திரும்பி 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 பார்க்க சொல்லிகிட்டே இருக்கு. அதுலேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வசனம் நம்மளை அதுக்குள்ளே கொண்டு போய் அப்படியே வச்சிருக்கு. இந்த நேரத்தில் அண்ணாத்தே படத்தினுடைய செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஹவுரா பிரிட்ஜில் நடக்குதுங்க நிகழ்ச்சி. ஒரு கையில் அருவா, இன்னொரு கையில் ராயல் என்ஃபீல்டு. இது ஓட்டுறதுலாம் சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இது படத்தில் இந்த காட்சி வரும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது ஹெட்செட் வேறு போட்டிருக்காரு. இப்போ யாரோ ஒருத்தவங்க எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு கொடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஒரு கையில் என்னது என்ஃபீல்டு ஓட்டிகிட்டு இருக்காரு, இன்னொரு கையில் அருவா நிற்குதுங்க. அப்பா நினச்சி பார்க்கும்போதே அப்படி இருக்குது. இன்னொன்று வந்து இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் பின்னாடி போயிருக்காருங்கிறத நம்மளால் கண்டிப்பாக அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியுங்க. ஒவ்வொரு பிக்சரும் அந்த மாதிரி இருக்குது. சிவா நீ சாதாரண ஆள் இல்லையா, சம்பவக்காரையா, சம்பவம் பண்ணிட்ட அப்படின்னு ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்குடைய நம்பர் SS 1212 சூப்பர் ஸ்டார் 12 12 வச்சுக்கலாமா, அதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால். கண்டிப்பாக இது கல்கத்தாவில் நடைபெற அந்த சீக்வன்ஸுங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. அதுவும் இந்த கத்தியும் சாதாரண கத்தி இல்லைங்க, பாதி பக்கம் அந்த சாணம் பிடிப்பாங்களே அந்த மாதிரி ஏறுது. என்ன மாதிரி வெறித்தனமாக அதை இது பண்ணுறாரு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சீன் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. கூப்ஸ் பம்ப்ஸ் அப்படி ஏறுது அந்த நடன்னா இவர்கிட்ட தாங்க கத்துக்கணும் யாப்பா அப்படி நடந்து வராது. எவ்வளவுங்க ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வருதா, எத்தனை முறை அதை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பா 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 அது அந்த கண்ணில் தெரிகிற அந்த வெறி. தளபதி படத்துக்கே போயிட்டாங்களே தளபதி, அப்பா எவ்வளோ வருஷம் எடுத்துகிட்டு போயிட்டாரு பாருங்க மனுஷன். சிவா கார்த்திக் சுப்பராஜ் தான் செதுக்கி செதுக்கி நம்மளுக்கு பேட்டை கொடுத்தாருன்னா சிவா நானும் இருக்கேன், நானும் தலைவர் வேண்டாயா அப்படிங்கிறத அவர் எங்கே தெரியுமா சம்பவம் பண்ணுறாரு. SS 1212 ராயல் என்ஃபீல்டு நம்பர்லேயே அவர் பண்ணுறாருங்க. அதுக்கடுத்தது தேசிங்கு பெரியசாமி, அவரு டிட்டு போட்டு கலக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். கார்த்திக் சுப்பராஜ் எல்லாருமே தலைவருடைய ஃபேன் தாங்க, ரசிக்கிறாங்க. வாய்ப்பு கொடுக்கும் போது மாதிரி மிரட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் 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 சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? நான் போன வீடியோவில் இதை கொஞ்சம் தப்பாக பேசிட்டேன்ல அந்த இதில் தலைவருடைய வசனத்தை, நான் இதில் கரெக்டாக பேசுகிறேன். நாடி நரம்பு முறுக்க முறுக்க ரத்தம் மொத்தம் கொதிக்க கொதிக்க அரங்கு முழுதும் தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து அண்ணாத்தே தீபாவளி.